செய்திகளில் அடுத்து வர இருப்பது முதன்மை செய்திகள். இன்றைய முதன்மை செய்தியில் தேர்வுகளில் உள்ள முறைகேடுகளை களைய வகை செய்யும் சட்ட மசோதா மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் கணேஷ்குமார் அவர்களுடன் கலந்துரையாடுகிறார் எமது செய்தியாளர் ஷர்மிளா. டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளை தடுப்பதற்கான மசோதா மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்துதான் இன்றைய முதன்மை செய்தியில் பார்க்க இருக்கிறோம். இதுகுறித்து பேசுவதற்காக நமது அரங்கத்திற்கு பேராசிரியர் கணேஷ்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவா இந்த மசோதாவுடைய முக்கியத்துவம் என்ன? பொதுவாக தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகள் என்னென்ன முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு இதுவரைக்கும்? நிறைய படத்துல எல்லாம் கூட வந்துருச்சு மேம். ஆக்சுவலா இந்த வசூல் ராஜா மாதிரி நிறைய படங்கள்லாம் வந்து போதும் அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப அவசியமான ஒரு பில், கரெக்டான தருணத்தில் வந்திருக்கு. 1987 இதுக்கு இது மாதிரி ஒரு மசோதா இருந்தது. 92 அமெண்ட்மெண்ட், இது அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, புதுசாக ரூல்ஸ் கொண்டு வராங்க. இதில் வந்து ஆர்கனைஸ்டாகவும் அன்ஆர்கனைஸ்டாகவும் எப்படி வந்து இந்த ஒரு செக்டர், எஜுகேஷன் செக்டர் வந்து மோஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டட் செக்டர். ஏன்னா பசங்க, சின்ன பசங்க யாருக்கும் எதுவும் தெரியாது, பண்ணுறது தப்பாக கரெக்டானே தெரியாத ஒரு கண்டிஷனில் தான் பசங்க எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறதுல இருக்காங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு, ஸோ அது மூலமாக ஆர்கனைஸ்டு கிரைம் செக்டராக இது மாறிடக்கூடாதுன்றதுக்காக இதை வந்து இந்த மசோதாவை கொண்டு வராங்க. இந்த மசோதா மூலமாக பல மிஸ்டேக்ஸ் கிரைம் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய மாற்றங்கள் இதில் வந்திருக்கு. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா ஆள் மாறாட்டம். ஸோ ஒருத்தன் வந்து இன்னொருத்தனா போய் எக்ஸாம் எழுதுறது, ஸோ அது முதல்ல தடுக்கணும், அதுக்கான விஷயம். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் முன்னாடி அவுட் ஆகுறது, இது வந்து ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்து காலேஜ் வரைக்கும் எல்லாத்துலேயும் இது நிறைய பேசுபடும் பொருளாக இருக்குது. அதே மாதிரி ஆன்சர் பேப்பர் வந்து முன்னாடியே கையில் இருக்கும், அதை வந்து எடுத்துகிட்டு போய் அட்டாச் பண்ண, ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயம். அதே மாதிரி வந்து நீ எக்ஸாம் ஹால்குள்ளே போன உடனே உனக்கு வந்து ஒருத்தர் வந்து அங்கே பேசுவார், அங்கே உனக்கு ஒருத்தர் ஆள் இருப்பார் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு 15 கிளாஸ் இருக்குது. அந்த 15 விதமான தவறுகள், அதாவது கிரைம்ஸ், தவறுகள் சொல்ல முடியாது, 15 விதமான குற்றங்கள் அது வந்து இதில் கிளாஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை ஒருத்தன் வந்து செய்யும் பட்சத்தில் 3-5 வரைக்கும் ஜெயில், ஆக்சுவலாக தண்டனை, குற்றம் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைன். இது வந்து ப்ரிலிமினரி. ஸோ இதே ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஒரு பெரிய கேங்கோ இல்லை மாஃபியா மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ராக்கெட் மாதிரி ரன் பண்ணாங்கன்னா தென் இட் பிகம்ஸ் லைக் 10 இயர்ஸ் அஃபென்ஸ். அதாவது 10 இயர்ஸ்க்கு வந்து ஜெயில் தண்டனையும் 1 கோடி ரூபாய் வரைக்கும் இது பணம் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் பணம் கட்டாத விதத்தில் இன்னும் அதிகமான ஒரு தண்டனை பெறப்படும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. சார், இந்த மசோதா வந்து சட்டமாக இயற்றப்பட்டால் மாணவர்களுக்கு இது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும்? இல்லை, முதல்ல வந்து ஒரு பையன் வந்து கஷ்டப்பட்டு தான் மாணவனோ மாணவியோ ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எக்ஸாமுக்கு வந்து தன்னோட உயிரை பணை வச்சு. இப்போ நிறைய நியூஸ் நம்ம நேற்றுக்கு கூட பார்த்தோம், நிறைய நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஒருத்தன் வந்து தன்னுடைய லைஃப்பில் ரொம்ப இளமையில் விளையாடணும், அந்த விளையாடுறதெல்லாம் இப்போ போச்சு. இப்போ எல்லாருமே காலையில் எழுந்த உடனே நேராக ஸ்கூலில் விட்டோடனே டியூஷன் விட்டோடனே வீட்டுக்கு வந்து தூங்குறான், திருப்பி எக்ஸாம். ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஒருத்தன் வந்து தன்னோட லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமாக விளையாட வேண்டிய டைமில் அவன் வந்து இப்போ வந்து போட்டி வந்து அவ்வளோ, ஏன்னா நம்ம வந்து 146 கோடி இந்தியர்கள் இப்போ நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. ஸோ நம்மளுக்குள்ளேயே இவ்வளோ காம்படிஷன் இருக்குது. வேர்ல்டு வைடாக ஃபேஸ் பண்ணும்போது பெரிய காம்படிஷன் வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டு, ஏன்னா சைனா வந்து இட்ஸ் லைக் பெரிய வாஸ்ட் காம்படிஷன் ஏன்னா. ஸோ ஒலிம்பியாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் நிறைய இருக்காங்க. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இந்தியர்களுக்கு முக்கியமாக வந்து நம்மளோட பசங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் படிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் ஒருத்தன் எக்ஸாம் எழுதுறதுக்கு உட்கார்றான்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அன்ஃபேர் மீன்ஸில் நியாயம் பேரே தான் நியாயமற்ற அன்ஃபேர் மீன்ஸ்ன்றது தான் பில்லோட பேரு. ஸோ நியாயமற்ற உரையில் ஒருத்தன் வந்து இவன் கஷ்டப்பட்டு உழைப்பை வந்து அவன் ஒரு நிமிஷத்தில் வந்து பைசாவோ இல்லைன்னா ஃபேவரட்டிசமோ இல்லை தெரிஞ்சவன்ற காரணத்தினாலேயோ ஒருத்தன் வந்து போய் எக்ஸாம் எழுதி இல்லை ஒரு அன்ஃபேர் மீன்ஸில் அவன் வந்து பாஸ் பண்ணி அந்த இடத்த பிடிக்கிறான்னா இவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிப்பில்லாத தன்மையை உருவாக்கும். அது மூலமாக ஒரு ஹார்ட் டெசிஷன்ஸை பசங்க எடுக்கிறாங்க, ஆல்ரெடி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா இதுக்கான பில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கொண்டு வரணும். இதுவே கொஞ்சம் லேட்டுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கான டைம் கரெக்டான டைம் இப்போ வந்திருக்கு, இதை எடுக்கிறாங்க. ஸோ இது எடுக்கிறதுனால பசங்களோட
அவனுடைய உழைப்பு அவனுக்கு ஆன உழைப்பு அவனுக்கு கிடைக்கும். ஸோ அவன் வந்து கஷ்டப்பட்டு எழுதுறான்னா அந் எல்லாருமே ஈக்குவலான சண்டை தான் போடணும். அன்இக்குவலாக வந்து ஒருத்தன் சண்டை போட முடியாது. ஒருத்தன் கஷ்டம் இவனும் டைம் எஃபர்ட் எடுத்துட்டு இன்னொருத்தனும் டைம் எஃபர்ட் போட்டு ஒரே பேப்பரை ஒன்னா எழுதணும்னா அதுல அவுட் கம் ஒன்னா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒருத்தன் நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான், அந்த பேப்பர் ஒருத்தன் வந்து கடைசியாக ஒரு எக்ஸாம் எக்ஸாம் நாளைக்குனா இன்னைக்கு ஒருத்தன் பேப்பர் வருதுன்னா அப்போ அது எப்படி உங்களால் வேல்யூட் பண்ண முடியும்? இன்னொன்று, நீ உள்ளே போகணும்னு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுவானா உள்ள ஒரு வாத்தியார் உட்காந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லைனா அந்த ஒரு ஆர்கனைசேஷனை அதுலேயும் அந்த பில்லில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆர்கனைசேஷன் ஆஸ் அ ஆர்கனைசேஷன் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணி ஒரு 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 இடத்துல எக்ஸாம் சென்டரோ இல்லைனா ஃபோனோ இல்லை அதுக்கு நான் எல்லாத்துலேயுமே இதில் கிளாஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிவைஸ் பெரிய தப்பு இது வந்து ரொம்ப இதுவா இல்ல பெரிய ஹார்டா இருக்கேன்னா இதை விட உயிரே உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒருத்தன் வந்து தன்னோட எஃபர்ட் போட்டிருக்கான், அதோட எஃபர்ட்டுக்கு வந்து அவன் நியாயமற்ற முறையில் இன்னொருத்த அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கானா இவனால இவனுக்கு வந்து ஒரு பெரிய மன உளைச்சல காலாகவும் அவனுடைய டெசிஷன் வேற மாதிரி இருக்கும். அது அவன் குடும்பம் ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு பிரச்சனையாக பார்க்கும்போது இதை இந்த டெசிஷன்னு இதை அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு அன்ஃபேர் மீன்ஸை நம்ம தடுத்து நிறுத்துற ஒரு கண்டிஷனில் நம்ம இருக்கோம். ஏஐ வந்துருச்சு, இப்போ ஏஐ வந்து இன்னும் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கூட இது வந்து நம்ம பார்க்க முடியுது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா கார்பரேட் செக்டர்லேயும் இது நிறைய இருக்குது. ஏன்னா இன்டர்வியூ எடுக்கிற ஆள் ஃபோன் இன்டர்வியூவில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணிட்டு நேரில் போய் உட்காந்து கோட் அடிடானா அடிக்க முடியாத லெவலில் எவ்வளோ கம்பெனிஸ் வந்து லேயா அதாவது அவனை வெளியில் அனுப்புறதா வச்சுக்கிறதா இந்த மாதிரி ஒரு கரெக்டான அளவில் பயன்படுத்தணும். அதை தப்பான ஒரு பயன்படுத்திட்டு வேற ஒருத்தன் ஃபோன் எடுத்து அதாவது ஆள் மாறாட்டத்தில் ஃபோன் பண்ணி இந்த கோவிட் டைமில் இதெல்லாம் நிறைய நடந்தது. சோ அதே மாதிரி வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்ல பேசும்போது வேற ஒருத்தன் வந்து பதில் சொல்வான், இவனுக்கு முன்னாடி உட்கார்ந்திருப்பான். அந்த மாதிரி எல்லாமே இந்த எல்லாத்துக்குமே இதுல இருக்கு. இப்போதைக்கு கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இத கொண்டு வந்திருக்காங்க. ஜேஇஇ அப்புறமா வந்து யுஜிசி இது எல்லாத்துக்கும் இருக்கிறது. முதல்ல இதுதான் மெயின், இதுதான் வந்து சின்ன பசங்கள் இதே லா வந்து நீங்க மத்ததுக்கும் கொண்டு வரணும். ஏன்னா எவ்வளவு நாள் நீங்க இதே மாதிரி ஒருத்தன் வந்து ஏமாத்திட்டு ஒருத்தன் போயிட்டே இருப்பான், ஜனங்க வந்து முக்கியமா அனுபவிக்க வேண்டிய அனுபவிக்காம வேற ஒருத்தன் அனுபவிக்கிறான்னா அது தப்பு. ஸோ அதனால இட் இஸ் அன்ஃபேர் மீன்ஸை வந்து நம்ம கட் பண்றதுன்றது வந்து இட் மஸ்ட் பி ஸ்டாப்ட் அண்ட் எராடிகேட்டட். அதுக்கான ஒரு மூவா இது எடுத்திருக்காங்க, வரவே இருக்கிறோம். இது கண்டிப்பா அரங்கத்துக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் முதல்ல சொல்லணும் என்னன்னா துரிய பஞ்ச பாண்டவர்கள்ல வந்து கடைசியா வந்து போரெல்லாம் முடியும் போது கடைசியில துரியோதனை மாத்திரம் இருக்கும் போது பஞ்ச பாண்டவர்கள் கேட்கறாங்களா யாராவது ஒருத்தர் கூட நீ சண்டை போட்டு ஜெயிச்சா போதும், நீ வந்து யாராவது ஒருத்தரோட சண்டை போடணும் போது துரியோதனை இல்ல அந்த துரியோதனை அதாவது அதோடைய அந்த அந்த இதிகாசம் இல்ல இந்தியாவுடைய இதிகாசங்கள் ரெண்டு ராமாயணம் மகாபாரதம். மகாபாரதத்துல இதிகாசத்தோட எதிரி அப்படின்னு பார்க்கும்போது துரியோதனன் தான் மெயின் வில்லன். வரவேற்போம். கண்டிப்பா சார், அரங்கத்துக்கு வந்து பல்வேறு கருத்துக்களை வழங்கியமைக்கு டிடி தமிழ் சார்பாக நன்றி சார். நன்றி மேடம்.